வங்கதேச பிரதமரான ஷேக் ஹசினா தன்னுடைய பதவியிலிருந்து தூக்கி எறியப்பட்டதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிச்சிருக்குது. ஸோ இதில் பல நாடுகளுடைய சதித்திட்டமும் இருக்குது அப்படிங்கிறது இப்போ கிட்டத்தட்ட உறுதியாக இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வங்கதேச பிரதமருக்கு எதிரான சதி வேலைகள் எப்படி திட்டமிடப்பட்டது, இதில் எந்தெந்த நாடுகள் எல்லாம் இன்வால்வ் ஆகிருக்குது. ஸோ பலரும் பாக்கும் சீனாவும் தான் இன்வால்வ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க கிடையாதுங்க, இதில் வேறு ஒரு நாடும் வந்து பெரிய அளவுக்கு இன்வால்வ் ஆகிருக்குது. அது எந்த நாடு அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். கூடவே இந்திய உளவுத்துறையான ரா எப்படி வங்கதேச பிரதமரை பாதுகாப்பாக கூட்டிகிட்டு வந்தாங்க அப்படிங்கிறதையும் ரொம்பவே டீட்டெயிலாக வீடியோவில் பார்த்தலாம். வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அறிவோம் தெளிவோம் உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். முதல் விஷயமா, வங்கதேச பிரதமரான ஷேக் ஹசினா அந்த நாட்டில் நடந்த ஒரு போராட்டத்தால் அந்த நாட்டை விட்டு வெளியே துரத்தப்பட்ட செய்தியை நம்ம சாதாரணமாக கடந்து போயிட முடியாது. காரணம், அந்த போராட்டத்தில் பெரிய அளவுக்கு வெளிநாடுகளுடைய சதி இருக்குது அப்படிங்கிறது இப்போ கிட்டத்தட்ட உறுதியாகி இருக்குது. ஸோ இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரான ஜெய்சங்கர் பாராளுமன்றத்தில் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணப்போ கூட பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய எதிர்கட்சி தலைவரான ராகுல் காந்தி ஒரு கேள்வி ஒன்று முன்வைக்கிற அப்படி. இந்த மாதிரி வெளிநாடுகளுடைய சதி இருக்கிறதா நம்பப்படுதே, அதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்னு சொல்லி. அதற்கு ஜெய்சங்கர் பார்த்தீங்கன்னா, நாங்கள் அதை ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், கூடிய சீக்கிரம் அதை பற்றி தெரிய வரும்பொழுது நாங்கள் சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கா அப்படி. ஸோ இதிலிருந்தே கண்டிப்பாக பல நாடுகளும் இதில் இன்வால்வ் ஆகியிருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் நமக்கு உறுதியாகுது. இப்போ எல்லாத்துக்குமே ஒரு கேள்வி ஒன்று வரும், ஏன்பா எந்த நாடுகள் எல்லாம் இதில் இன்வால்வ் ஆகியிருக்க வாய்ப்பு இருக்குது, எதற்காக இன்வால்வ் ஆனாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக பலருமே பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானையும் சீனாவையும் தான் கை காட்டுறாங்க. ஆனால் இங்கே தாங்க ஒரு பெரிய ட்விஸ்ட் ஒன்று இருக்குது. ஸோ பாகிஸ்தான் இதில் இன்வால்வ் ஆகியிருக்கிறாங்க அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாது. காரணம், கடந்த வருடம் பாகிஸ்தானினுடைய உளவுத்துறையான ISI தான் பார்த்தீங்கன்னா வங்கதேசத்தினுடைய பங்களாதேஷ் நேஷனல் பார்ட்டி மற்றும் ஜமாத் இ இஸ்லாமியா அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டு அமைப்புகளோட தலைவர்களையும் லண்டன்ல கூட்டிட்டு போய் வச்சு ஒரு ரகசிய பேச்சுவார்த்தை ஒன்று நடத்தி இருந்திருக்கிறாங்க. இந்த பேச்சுவார்த்தையினுடைய முக்கிய நோக்கமே வங்கதேசத்துல ஷேக் ஹசினாவினுடைய ஆட்சியை கலைக்கிறதா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ லண்டன்ல வச்சுதான் அந்த ஆட்சி கலைப்புக்கான திட்டம் அப்படிங்கிறதையே பாகிஸ்தானும் இந்த இரண்டு அமைப்புகளைச் சேர்ந்த தலைவர்களும் வகுத்ததா சொல்லப்படுது. அப்போ பாகிஸ்தானோட உளவுத்துறை வேற எந்த நாடுகளுடைய துணையும் இல்லாமல் தனியாக வங்கதேசத்தில் ஆட்சியை கவிழ்த்துட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுதாங்க இல்லை, பாகிஸ்தான் வந்து அந்த அளவுக்கு ஒர்த் இல்லை அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். காரணம், பாகிஸ்தானோட உளவுத்துறை ஒரே ஒரு நாட்டில் மட்டும்தாங்க இது வரைக்கும் ஆட்சியை கவிழ்த்துருக்குது. அது எந்த நாடுன்னு கேட்டிங்கன்னா பாகிஸ்தான் தான். ஸோ பாகிஸ்தானோட உளவுத்துறை அதுக்கு மட்டும்தான் லாய்க்கு, அவங்க நாட்டுக்குள்ளேயே அவங்களே ஆட்சியை கவிழ்த்துக்கிறதுக்கு மட்டும்தான் வந்து அவங்களால முடியுமே தவிர, ஒரு வெளிநாட்டில் போய் இன்டர்ஃபியர் பண்ணி அங்கே ஆட்சியை கவிழ்க்கிற அளவுக்கு ஒர்த்து வந்து பாகிஸ்தானோட உளவுத்துறைக்கு இல்லை அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்பா அதுக்குன்னு பாகிஸ்தானை குறைச்சி எடை போடுறதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக பாகிஸ்தான் அரசாங்கத்தால் இப்படி வங்கதேசத்தில் ஆட்சியை கவிழ்த்துட்டு அவங்களுக்கு சாதகமான ஒரு ஆட்சியை ஏற்படுத்த முடியும்னா, இன்றைக்கி நேற்றுலங்க பல வருஷத்துக்கு முன்னாடியே அதை பண்ணிட்டு இந்நேரம் இந்தியாவுக்கு இந்த வங்கதேச பார்டரில் பல குடச்சல்களை வந்து கொடுத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. சிம்பிளாக அது வந்து அவங்களால தனியாக செய்ய முடியாது, அதனால தான் இவ்வளவு நாட்களாக பண்ணலை. ஏன்பா அப்புறம் எப்படிப்பா இந்த முறை அவங்களால வங்கதேசத்தில் ஆட்சியை கவிழ்க்க முடிஞ்சது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்பவே சிம்பிள்ங்க, பாகிஸ்தான் தனியாக செயல்படலை, கூட ஏதோ ஒரு பெரிய நாடு பாகிஸ்தானுக்கு உதவி பண்ணியிருக்குது அப்படிங்கிறத நம்ம இதிலிருந்தே தெளிவாக புரிஞ்சுக்கலாம். ஸோ அது எந்த பெரிய நாடு அப்படின்ற ஒரு கேள்வி வரும்பொழுது தான் பலரும் சீனாவை கை காட்டுறாங்க. ஆனால் சீனா இதை பண்ணியிருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதற்கான வாய்ப்பு மிக மிக குறைவு அப்படின்னு தான் சொல்லணும். காரணம், நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், ஷேக் ஹசினாவினுடைய அரசாங்கம் இந்தியாவுக்கு மட்டும் இல்லை சீனாவுக்கும் ரொம்பவே நெருக்கமான அரசாங்கம் தான் அப்படின்னு சொல்லி. ஷேக் ஹசினா பார்த்தீங்கன்னா இந்த இரண்டு நாடுகளுக்கும் நடுவில் ஒரு பேலன்ஸ்டான பொசிஷனை தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இந்தியா சொல்லுதுன்னு சொல்லி சீனாவுக்கு எதிராகவும் எதுவும் பண்ண மாட்டாங்க, அதே மாதிரி சைனா சொல்லுதுன்னு சொல்லி இந்தியாவுக்கு எதிராகவும் பெருசாக எதுவும் பண்ண மாட்டாங்க. ஸோ இதனாலேயே பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு அரசாங்கங்களும் ஷேக் ஹசினாவுக்கு ஆதரவாக இருந்தாங்க. ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா, ஈவன் ஷேக் ஹசினா அவங்க நாட்டை விட்டு விரட்டப்பட்ட பொழுது கூட இந்தியாவும் சரி சைனாவும் சரி, நாங்கள் அந்த சிச்சுவேஷனை ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கோம், என்ன நடக்குதுங்கிறத க்ளோஸாக வாட்ச் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் ஒரே ஒருத்தர் மட்டும்தாங்க, நாங்கள் இதை வரவேற்கிறோம், அங்கே உருவான இன்டர்ம் கவர்மெண்ட்டுக்கு நாங்கள் ஆதரவளிக்கிறோம் அப்படின்னு வந்து சொன்னான். அவன் வேற யாருமே இல்லை, அமெரிக்க அரசாங்கம் தான். இப்போ எல்லாத்துக்குமே ஒரு டவுட் ஒன்று வரும், ஏன்பா அமெரிக்கா செய்யணும்னு நினச்சிருந்தா அவங்க தனியாகவே அதை செஞ்சுருக்கலாமே அப்படின்னு சொல்லி. ஆனால் அமெரிக்கானால அதை தனியாக பண்ண முடியாதுங்க. காரணம், இந்தியாவினுடைய உளவுத்துறையான ராவோட ப்ரெசன்ஸ் அப்படிங்கிறது வங்கதேசத்தில் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ அதை மீறி அமெரிக்கா வந்து அங்கே ஒரு லிங்க் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுங்கிறது அவங்களுக்கு ரொம்பவே சிரமமாக இருந்திருக்கும்.
ஸோ அமெரிக்காவுக்கு கண்டிப்பாக உலக மீடியாக்களோட சப்போர்ட் அப்படிங்கிறதும் அந்த மீடியா பவர் அப்படிங்கிறதும் ஜாஸ்தியாக உண்டு. ஆனால் அது மட்டும் இருந்தால் பத்தாது, முதல்ல அந்த மீடியா பவரை பயன்படுத்துறதுக்கு வங்கதேசத்துக்குள்ளே ஏதோ ஒரு பிரச்சனையை உருவாக்கணும். அதுக்கு வங்கதேசத்துக்குள்ள ஆட்களோட தொடர்பு அப்படிங்கிறது அமெரிக்காவுக்கு வேணும். ஸோ அது பெரிய அளவுக்கு யார்கிட்ட இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானோட உளவுத்துறை கிட்ட தான். வங்கதேசம் அப்படிங்கிற ஒரு நாடு உருவாகிறதுக்கு முன்னாடி அது பாகிஸ்தானாக தான் இருந்துச்சு இல்லையா? ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பாகிஸ்தானுக்கு வங்கதேசத்துக்குள்ள நிறைய லிங்க்ஸ் அப்படிங்கிறதும் உண்டு. உதாரணத்துக்கு ஜமாத் இ இஸ்லாமியான்னு சொல்லி முன்னாடி ஒரு அமைப்பை சொன்னோம் இல்லையா, அந்த அமைப்பை பார்த்தீங்கன்னா வங்கதேச சுதந்திரத்துக்கு முன்னாடியிலிருந்தே இருக்குது. அந்த அமைப்பு வங்கதேச சுதந்திர போரில் கூட பாகிஸ்தானுக்கு ஆதரவாக தான் பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு இருந்துச்சு. இன்னுமே அந்த அமைப்பு பங்களாதேஷ்குள்ளே இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த அமைப்பின் மூலமாக ஒரு மிகப்பெரிய கண்ட்ரோல் அப்படிங்கிறதும் பாகிஸ்தானுக்கு வங்கதேசத்துக்குள்ளே கிடைக்குது. ஸோ இதையே அமெரிக்க அரசாங்கம் தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் உளவுத்துறை கூட கைகோர்த்துருக்குறாங்க. அதன் விளைவாக ஒரு பக்கம் அமெரிக்காவோட மீடியா பவர், இன்னொரு பக்கம் பாகிஸ்தான் உளவுத்துறையோட அந்த லிங்க், இது ரெண்டையும் பயன்படுத்தி வங்கதேச தேர்தலில் இந்தியாவுக்கு எதிரான ஒரு மனநிலையை உருவாக்கி அதன் மூலமாக ஷேக் ஹசீனாவை ஆட்சியிலிருந்து தூக்கிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் வகுக்கப்படுது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆன்டி இந்தியா கேம்பெயின்லாம் வந்து நடத்துகிறாங்க. மாலத்தீவில் நடந்துச்சு இல்லையா ஆன்டி இந்தியா கேம்பெயின், அதே மாதிரி ஒரு விஷயத்தை இங்கேயும் பண்ணால் எல்லாரும் ஷேக் ஹசீனாவுக்கு எதிராக ஓட்டு போட்டுருவாங்க அப்படிங்கிறது அமெரிக்காவினுடைய கணிப்பு. ஆனால் இந்த இடத்துல தாங்க இந்தியாவினுடைய உளவுத்துறையான ரா தரமான சம்பவத்தை பண்ணி விடுறாங்க. ஸோ இந்த மாதிரி எதிரான விஷயங்கள்லாம் நடக்குது அப்படிங்கிறத முன்கூட்டியே கணிச்சு ஷேக் ஹசீனாவுக்கு தேவையான ஆதரவு அப்படிங்கிறது கொடுக்கப்படுது. ஸோ இதன் விளைவாக பார்த்தீங்கன்னா கடந்த ஜனவரி மாதம் நடந்த தேர்தலில் என்னதான் அது வந்து பேருக்கு ஒரு தேர்தல் அப்படிங்கிற மாதிரி நடந்தாலும் ஷேக் ஹசீனா பெரும்பான்மையான இடத்த பிடிச்சி வெற்றி பெறுறாங்க. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இந்திய உளவுத்துறை பார்த்தீங்கன்னா அமெரிக்கா மற்றும் பாகிஸ்தான் இந்த ரெண்டு நாட்டினுடைய உளவுத்துறைகள் கூடையும் நேரடியாக மோதி இருக்கிறாங்க. ஸோ அவ்வளோ பெரிய மீடியா பவர், ரெண்டு உளவுத்துறை, இது எல்லாத்தையும் மீறியுமே கூட இந்தியாவினுடைய உளவுத்துறை அவங்கள தோக்கடித்து இந்த போட்டியில் ஜெயிச்சிடுறாங்க. இதை அமெரிக்காவால் ஏற்றுக்கவே முடியல. ஸோ அமெரிக்கா அடுத்து எப்போ சான்ஸ் கிடைக்கும், ஷேக் ஹசீனாவோட ஆட்சியை கவிழ்க்கலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்தில் தான் தேவையில்லாமல் ஷேக் ஹசீனா போய் அந்த ரிசர்வேஷன் பாலிசியில் கை வைக்கவும் ஒரு மாணவர்கள் போராட்டம் அப்படிங்கிறது ஸ்லைட்டாக உருவாக ஆரம்பிக்குது. அதை பார்த்த அமெரிக்கா ஓகே இதுதான் நமக்கான களம் அப்படின்னு சொல்லி அதை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் அந்த மாணவர் போராட்டத்துக்குள்ளே இந்த உளவுத்துறையினுடைய ஆட்களும் ஊடுருவ அது மிகப்பெரிய போராட்டமாக மாறுது. இப்போது ரொம்பவே ஒரு முக்கியமான கேள்விக்கு வருவோம், அமெரிக்கா எதுக்காக வங்கதேசத்தில் ஆட்சியை கலைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே சிம்பிள்ங்க. போன வருஷமே அமெரிக்க அரசாங்கம் வங்கதேச பிரதமரான ஷேக் ஹசீனா கிட்ட டைரக்டாகவே ஒரு மிரட்டல் ஒன்று விடுத்துருக்குறாங்க. நீங்கள் மட்டும் எங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட தீவை வந்து கொடுக்கலை அப்படின்னா நாங்கள் வந்து உங்களோட ஆட்சியை கவிழ்த்துருவோம் சொல்லி. ஸோ அந்த தீவை எதுக்காக அமெரிக்கா கேட்டுச்சுன்னா அங்கே ஒரு மிலிட்ரி பேஸை ஏற்படுத்துறதுக்காக. ஸோ அமெரிக்காவுக்கு பார்த்தீங்கன்னா இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் எங்கேயுமே மிலிட்ரி பேஸ் அப்படிங்கிறதே கிடையாது. இதற்கு முக்கிய காரணம் இந்தியா சீனா இந்த இரண்டு பெரிய நாடுகளும் இங்கே வேறு எந்த நாடுகளும் ஒரு மிலிட்ரி பேஸை ஓப்பன் பண்ணுறதுக்கே விடமாட்டாங்க. ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த உலகம் பூரா அமெரிக்காவுக்கு மிலிட்ரி பேஸ் இருக்கிறத பார்க்க முடியும், இந்த பிராந்தியத்தில் பார்க்க முடியாது. ஏன்னா இந்தியா சைனா இந்த ரெண்டு நாடுகளுக்கும் மற்ற நாடுகள் மேலே இந்த பிராந்தியத்தில் பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. இவங்களை மீறி இங்கே ஒரு மிலிட்ரி பேஸை ஏற்படுத்துறதுங்கிறது நடக்காத காரியம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஏன் வந்து அமெரிக்காவுக்கு இங்கே மிலிட்ரி பேஸை இந்தியா கொடுக்கக்கூடாது, இந்தியாவோட நட்பு நாடு தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக இன்றைக்கி அமெரிக்கா இந்தியாவுக்கு நட்பு நாடாக இருக்கலாம், ஆனால் ஃப்யூச்சரில் இந்தியாவுக்கு எதிராகவே அமெரிக்கா திரும்பும் பொழுது அவங்க இந்த பிராந்தியத்தில் ஒரு ஏர் பேஸை ஓப்பன் பண்ணியிருந்தாங்க இல்லை ஒரு மிலிட்ரி பேஸை வச்சுருக்கிறாங்க அப்படின்னா அதை இந்தியாவுக்கு எதிராகவே பயன்படுத்த வாய்ப்பு உண்டு இல்லையா? ஸோ இதனாலேயே பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் நாடுகள் அமெரிக்காவுக்கு மிலிட்ரி பேஸை கொடுக்குறேன்னு சொன்னால் கூட இந்தியாவும் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும், இதெல்லாம் சந்தேகமே தேவையில்லை. ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா எப்படியாச்சும் வங்கதேசத்தை ஃபோர்ஸ் பண்ணி இங்கே ஒரு மிலிட்ரி பேஸை ஏற்படுத்திடணும்னு சொல்லி முயற்சி பண்ணுறாங்க. ஏன்னா இந்தியா சைனா இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் இருக்கிற இன்ஃப்ளூயன்ஸை இங்கே உடச்சி அமெரிக்காவோட இன்ஃப்ளூயன்ஸை இந்த பிராந்தியத்துக்கு கொண்டு வரணும், இதுதான் அமெரிக்காவோட நோக்கம். ஆனால் வங்கதேச பிரதமரான ஷேக் ஹசீனா பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒத்துக்கலை. ஏன்னா அவங்க மட்டும் ஒரு மிலிட்ரி பேஸை அமெரிக்காவுக்கு கொடுத்தாங்கன்னா அது இந்தியாவுக்கும் பிடிக்காது சைனாவுக்கும் பிடிக்காது. ஸோ அதனால் முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதன் விளைவாக தான் அமெரிக்கா இத்தனை வேலைகளையும் பார்த்துருக்குது அப்படிங்கிறது தான் இங்கே ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா அமெரிக்கா இந்தியாவுக்கு பச்சை துரோகம் ஒன்று பண்ணியிருக்குது அப்படின்னு தாங்க சொல்லி ஆகணும். சரிப்பா இதில் அமெரிக்கா தான் இன்வால்வ் ஆகிருக்குது அப்படிங்கிறதுக்கு வேறு ஏதாச்சும் ஆதாரம் இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக கடந்த 2022 இலங்கையில் இதே மாதிரி ஒரு போராட்டம் நடந்துச்சு இல்லையா,
அந்த போராட்டத்துக்கும் இப்போ வங்கதேசத்தில் நடக்கக்கூடிய போராட்டத்துக்கும் பல ஒற்றுமைகளை நம்ம பார்க்க முடியும். ஸோ இலங்கையில் பார்த்தீங்கன்னா 2022 கோத்தபாய ராஜபக்சே இருந்தபடி அவர் சீனாவுக்கு ஆதரவான அதிபர். அதே மாதிரி இப்போ வங்கதேசத்தில் இந்தியா மற்றும் சீனாவுக்கு ஆதரவான ஷேக் ஹசீனா இருந்தாங்க. சிம்பிளாக இவங்க ரெண்டு பேருமே அமெரிக்காவுக்கு ஆதரவாக இல்லை அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணணும். ரெண்டாவது, இந்த ரெண்டு போராட்டமுமே மாணவர்களால் முன்னெடுத்து நடத்தப்பட்ட போராட்டம். மூன்றாவதாக, இந்த ரெண்டு போராட்டத்துலையுமே பார்த்தீங்கன்னா அதிபர் மாளிகை சூறையாடப்பட்டது. ஸோ இங்கே கோத்தபாய ராஜபக்சேவினுடைய இல்லத்தையும் சூறையாடினாங்க, இங்கே ஷேக் ஹசீனாவினுடைய இல்லமும் சூறையாடப்பட்டது. அதே மாதிரி இந்த ரெண்டு நாட்டினுடைய அதிபர்களுமே அவங்க நாட்டை விட்டு தப்பிச்சு ஓட வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாங்க. ஏன்னா அவங்க தப்பிச்சு போகலைன்னா மேபி அவங்கள கொலை செய்யறதுக்கான வாய்ப்பும் அங்கே பெரிய அளவுக்கு இருந்துச்சு. காரணம், அமெரிக்காவுக்கு தெரியும் இந்த ரெண்டு லீடர்ஸுமே ரொம்ப பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லி. ஸோ இலங்கையை பொறுத்த வரைக்கும் இலங்கை மக்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் தெரியும், ராஜபக்சே கொஞ்சம் பவர்ஃபுல்லான ஆள் தான், இலங்கையில் ஒரு பெரிய லீடர் தான். அதே மாதிரி ஷேக் ஹசீனாவும் வங்கதேசத்தில் ஒரு பெரிய லீடர் தான். ஸோ இவங்க இன்றைக்கி தப்பிச்சு போனாலும் பின்னால் ஒரு நாள் வந்து மீண்டும் இங்கே ஆட்சியை பிடிக்கிறதுக்கான வாய்ப்புண்டு. ஸோ அதனால் அவங்கள கண்டிப்பாக விடக்கூடாது. அது மட்டும் இல்லை, இப்படி தப்பிச்சு போகும்போது அவங்களுக்கு இது அமெரிக்கானால தான் இந்த சூழ்நிலை நமக்கு உருவாச்சு அப்படிங்கிறது தெரியும். ஸோ அவங்க மீண்டும் ஒரு வேளை இங்கே ஆட்சியை பிடிச்சாங்கன்னா அமெரிக்காவுக்கு எதிராக தான் எல்லா வேலையும் செய்வாங்க. ஸோ இதனாலேயே பார்த்தீங்கன்னா அமெரிக்கா மோஸ்ட்லி இவங்க ரெண்டு பேர்த்தையும் கொலை செய்ய முயற்சி செஞ்சுருக்கலாம் அப்படின்னு நம்பப்படுது. அதனால தான் ராஜபக்சே பார்த்தீங்கன்னா சீனா கிட்ட உதவி கேட்டிருக்கா, அப்படி என்னை வந்து காப்பாற்றுங்கன்னு சொல்லி, ஆனால் சீனா கண்டுக்கலை. ஸோ ராஜபக்சே என்ன பண்ணியிருக்காருன்னா இந்தியா கிட்டேயும் கேட்டார், இந்தியாவும் கண்டுக்கலை. ஸோ என்ன பண்ணார்னு பார்த்தீங்கன்னா மாலத்தீவுக்கு தப்பிச்சு போனார். ஸோ மாலத்தீவுக்கு இவர் வந்து இலங்கை அதிபராக இருக்கும் போதே போகிறாரு. ஸோ தட் அந்த டிப்ளமேட்டிக் இம்யூனிட்டி அப்படிங்கிறத தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு அங்கேருந்து சிங்கப்பூருக்கு தப்பிச்சு போகும்போது தான் தன்னோட பதவியவே ராஜினாமா பண்ணார். ஆனால் ஷேக் ஹசீனா பார்த்தீங்கன்னா தைரியமாக வங்கதேசத்துக்குள்ளே இருக்கும்போதே தன்னோட பதவியை ராஜினாமா பண்ணாங்க. காரணம், இந்திய உளவுத்துறை தன்னை எப்படியாச்சும் காப்பாற்றும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஸோ அதே மாதிரி இந்திய உளவுத்துறையான ரா பார்த்தீங்கன்னா சேஃபாக அவங்களை எஸ்கார்ட் பண்ணி இந்தியாவுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்து இப்போ பத்திரமாக வச்சுருக்கிறாங்க. கடைசி ஒற்றுமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டு நாட்டோட அதிபர்களுக்குமே அமெரிக்க அரசாங்கம் விசா கொடுக்க மாட்டோம்னு சொல்லி அவங்க விசாவை கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ ஷேக் ஹசீனாவுக்கும் அமெரிக்கா விசாவை கேன்சல் பண்ணிருச்சு, ராஜபக்சேவுக்கும் விசாவை கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ என்னதான் ராஜபக்சே பொருளாதார ரீதியாக ஸ்ரீலங்காவுக்கு ஒரு பெரிய ஆபத்தை ஏற்படுத்தியிருந்தாலுமே கூட அதுக்காக மட்டும் அவர் தூக்கி எறியப்படலை அப்படிங்கிறது தான் இங்கே நம்ம சொல்ல வர்ற பாயிண்ட். ஸோ அவர் செஞ்சது கரெக்ட் அப்படின்லாம் நம்ம சொல்ல போகிறதில்ல, அதே மாதிரி ஹசீனா செஞ்சதும் கரெக்ட் அப்படின்லாம் நம்ம சொல்ல போகிறது கிடையாது. ஸோ இவங்க ரெண்டு பேர்த்தையும் தூக்கி எறிஞ்சதுக்கு பின்னாடி வெறும் போராட்டம் மட்டும் இல்லை, இப்படி ஒரு உளவுத்துறையுடைய சதியும் இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்ல வர்றோம். அமெரிக்காவோட இந்த அற்பத்தனமான புத்தி தெரிஞ்சதுனால தான் நேட்டோ சம்மிட் நடக்கும்போதே இந்திய பிரதமரான மோடி ரஷ்யாவுக்கு விசிட் பண்ணியிருப்பார் போல. இப்படிலாம் பண்ணால் ரஷ்யா சைடு போகிறாங்கன்னா போகதாங்க செய்வாங்க, அமெரிக்காவை நம்புனா கதை கந்தல் அறுத்துட்டு போயிடும், அதுதான் உண்மை. ஸோ இதுதாங்க இப்போ இங்கே நடந்துகிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை. ஸோ இன்னும் போக போக என்னென்ன தகவல்கள்லாம் வருதுன்னு பார்ப்போம். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அமெரிக்கா தான் இந்த விஷயத்தில் இன்வால்வ் ஆகிருக்குன்னு நம்புறீங்களா, இல்லை சீனா தான் இதில் இன்வால்வ் ஆகிருக்கும்னு நம்புறீங்களா, உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எங்கள் டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க, ரொம்ப முக்கியமான செய்திகள் அதில் பகிரப்படும். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இதன் மூலமாக எங்களுடைய வீடியோஸ் இன்னும் நிறைய பேர்த்துக்கு போய் சேரும். முடிஞ்சால் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையும் நிறையா ஷேர் பண்ணிக்கோங்க, இது எங்களுடைய உழைப்புக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு ரிவார்டாக இருக்கும். நன்றி.